உமக்கு உன் முன்பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே. பாடிந்தேன் என்னாலும் துதி, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே, இசையா பரிசுத்தமே பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே பரம்பொருளே, பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே பரம்பொருளே. தேடினதா கண்டடைந்தே, பாடிட பாடல்களே தழி. நான் தேடினதா கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் கை நல்லா தட்டி. பாதம் பணிந்தேன் என்னாலும் உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நண்பு, இசையா உந்த நண்பு புது என்னையா, புது என்னையா புது பலத்தா புதிய கிருபை புது கவியா, புதிய கிருபை புது கவியா. நிரப்பினிதம் நடத்துகிறே, நூதன சாலேமில் சேர்த்திடுவே. நிரப்பினிதம் நூதன சாலேமில் பாடுங்க. உம் பாதம், உம் பாதம் பணிந்தேன், உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நண்பு, இசையா உந்த நண்பு உள்ளம் நெருக்கத்திலே, நெருக்கத்திலே உம்மை அழைத்தே. நெருங்கி உதவி எனக்கு அளித்து, என் நெருக்கத்திலே உம்மை அழைத்தே. நெருங்கி உதவி எனக்கு அளித்து, திசை கட்டங்கோ அழைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை. ஓ திசை கட்டங்கோ நான் அழைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை. உம் பாதம், உம் பாதம் பணிந்தேன், உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நண்பு, இசையா உந்த நண்பு என் முன் செல்லும், என் முன் செல்லும். உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல், எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோளும் உம் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுமே. உம் தடியும் உண்மையா என்னையும். உம் பாதம், உம் பாதம் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா இசையா உந்த நண்பு. செடி நீ நிலைத்திருக்கும் கோடியாய் அடியேன் படர்ந்திளங்க, கோடியாய் அடியேன் படர்ந்திளங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வே. கிளை நறுக்கி கர்த்தரை சொல்லும் பாதம், உம் பாதம் பணிந்தேன், உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா இசையா உந்த நண்பு. என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே, என் இதய நேசமுகம் என்றும் நேசிக்கிறேன்.
சமூகம் என்றும் உம்பாதம் உம்பாதம் பணிந்தேன். உம்மை அன்றி யாரை பாடுவேன்? இசையா இசையா உந்த நண்பு சீருடனே சீருடனே பேருடனே சீரந்து சோழிக்கும் கொடுமுடிய சீரந்து சோழி கொடுமுடிய சீக்கிரமா சேர்த்திடுவே சீயோனை வாஞ்சித்து சீக்கிரமாய் இசையா உந்த நண்பு உம்பாதம் பணிந்தேன். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் உம்மை அன்றி யாரை பாடுவேன்? இசையா இசையா உந்த நண்பு உள்ள பொங்கு இசையா இசையா உந்த நண்பு உள்ள பொங்குதே. திறந்து உங்க அன்பு எவ்வளவு பெரியது இயேசுப்பா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் தேவாதி தேவன் இந்த ஆராதனை நேரத்தில் உங்களோடு கூட பேச என் இருதயத்தில் வைத்த வேத பகுதிக்கு நேராக நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளப் போகிறோம். சில வார்த்தைகளை சுருக்கமாக நம்ம தியானித்து ஜபத்தோடு கூட நாம் முடிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் என் கூட கொஞ்சம் உற்சாகமாக என் கூட கொஞ்சம் டிராவல் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலை தேவனுடைய வார்த்தை நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். சரி, நாம் திருப்பிக் கொள்ளுவோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14:8-9 நாம் வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14:8-9. இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். கர்த்தனமோடு பேசுவாராக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, மகா இரக்கம் நிறைந்தவரே, இந்த நல்ல ஆராதனை வேளையில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக, நீர் எங்கள் மத்தியில் இடைபடுவீராக. நாங்கள் இந்த இடத்தை விட்டு திரும்பி போகும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தை, உங்கள் இருதயத்தை, உங்கள் பாரத்தை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக கடந்து போகிறதற்கு தேவன் கிருபை கொடுப்பீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும், நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தருங்களோடு பேச என் இருதயத்தில் வைத்த வார்த்தை நினைக்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. நினைக்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. கவனிங்க, வேதத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா, ஏசாயா 49:10 கர்த்தர் சொல்லுகிறார், தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை என்ன பண்றதில்லை, மறப்பது இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். வேதத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, ஆமே, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் ஆராதிக்கிற தேவன் நினைத்து பார்க்கிறவர். வரலையா சொல்லுங்க. நம்மை
அவளை குறித்த எப்பொழுதும் நினைவுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியாவில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மேல் கொண்டிருக்கிற நினைவுகள் தீமைக்கல்ல நன்மைக்கே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களே. ஆமாம், நாம் நம்மை அவர் நினைத்து கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார். அதே போல எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6:10 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினால் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நாம் ஆராதிக்கிற தேவன் எப்பொழுதும் நம்மை மறவாத தெய்வமாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை மறக்கிறது இல்லை. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, கர்த்தர் நம்மளை மறக்காதவராய் இருக்கிறார். எப்பொழுதும் நாம் அவருடைய நினைவில் இருக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு ஒரு ஸ்திரீயினுடைய காரியத்தை குறித்து சொல்லுகிறார், இவள் செய்தது நினைக்கப்படும் அப்படின்னு சொல்லுகிறார். இவள் செய்தது எங்கையெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ, எங்கையெல்லாம் தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறதோ, அங்கே எல்லாம் இவளும் நினைவு கூறப்படுவாள். இவளும் இவளுடைய பெயரும் நினைவு கூறப்படும், இவளுடைய செய்கையும் நினைவு கூறப்படும் சொல்லுகிறார். அதே மாதிரி தான் இன்றைக்கும் 2000 வருடங்களை தாண்டியும் ஆமென் இந்த ஸ்திரீயினுடைய பெயரை நாம் மறுபடியும் மறுபடியும் நினைத்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களே. நாம் அவருடைய நினைவில் இருக்கிறது மாத்திரம் அல்ல, ஆமென் இந்த பூமியில் அநேகரால் நினைக்கப்படுகிறவர்களாய் மாறுவது ரொம்ப 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 முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பல தலைமுறைகள் நம்ம இந்த பூமியில் எழும்புறோம். இப்ப நம்முடைய சந்ததிகளே கொஞ்சம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, நம்முடைய அப்பாவுடைய பேர் தெரியும், தாத்தாவுடைய பேர் தெரியும், கொஞ்சம் மிஞ்சி போனா தாத்தாவுடைய அப்பா பேர் தெரியும், அவ்வளவுதான். அதை தாண்டி யார் நம்முடைய சந்ததியில் இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாம் நினைக்கிறதில்லை, நினைக்கிறதற்குரிய காரியங்கள் அவர்களிடத்தில் இல்லை. ஆனால் 2000 வருடங்களை தாண்டியும் இன்றைக்கும் இவள் நினைக்கப்படுகிறார் என்றால், இவளுடைய வாழ்க்கையில் நடந்தவைகள், இவள் செய்தவைகள் அவ்வளவு மகிமையான ஒரு காரியமாக இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நாம் இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை, நாம் மரித்து போன சில நாட்களிலே மறைந்து போகிற வாழ்க்கை அல்ல. ஆமென் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நினைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. ஆமென் சொல்லுங்களேன். நினைக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் இந்த அதிகாந்தி காலை வேளையில நமக்கு கொடுத்து அப்படிப்பட்ட அனுபவத்தோடு கடந்து போக கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க நினைக்கப்படுகிறவர்களாய் வாழுங்கள். ஆமென். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் பலர் அடிக்கடி நினைவு கூறுகிறோம். அப்போ நாம் இந்த பூமியில் அவர் நினைக்கிறதற்குரிய அவருடைய நினைவில் வாழ்கிறது மாத்திரம் அல்ல, இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நினைக்கப்படுகிற அனுபவத்திற்குள்ளாய் வாழ கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு பலருடைய பெயர்கள் நினைவில் இருப்பது இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் தினந்தோறும் ஆயிரங்கள் லட்சங்கள் பிறக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் மரித்து போகிறார்கள். எல்லாரையும் நினைவில் வச்சிருக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்லை, எல்லாரும் மறந்து விடுகிறோம். நம்ம ஊருக்குள்ள இவங்கெல்லாம் இருந்தாங்கல்ல, நம்ம ஊருக்குள்ள இவங்கெல்லாம் இருந்தாங்கல்ல, எப்போவாவது நினைவுக்கு வருவாங்க. ஆனா அதுல ஒரு சிலருடைய வாழ்க்கை மாத்திரம் அடிக்கடி நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்கும். நல்ல கவனிங்க.
அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறதற்கு தேவன் இந்த காலை வேளையில் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுங்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மரியாளை குறித்து சொல்லுகிறார், இவள் செய்ததும் நினைக்கப்படும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படின்னா இவள் செய்த காரியம் என்ன, இதை குறித்திருக்கிற காரியங்களை வேகமா உங்களுக்கு சொல்லி, எப்போ நாம இந்த பூமியில் நினைக்கப்படுகிற வாழ்க்கை வாழ முடியும், இந்த பூமியில நம்முடைய பேர் எப்பொழுதும் நிலைத்திருக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையை நாம எப்போ வாழ முடியும் என்று நாம் வேதத்திலே வேகமாய் தியானித்து ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. நடக்கிறத இங்க சொல்லுகிறேன், இங்க நம்ம வாசிப்போம். அப்படின்னு சொன்னா, ஆமென், இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் இருக்கும் பொழுது இந்த ஸ்திரீ மரியாள் என்னப்பட்ட ஸ்திரீ, இந்த மரியாளை குறித்து நமக்கு தெரியும், இவள் பெத்தானியாவிலே லாசருவுக்கு சகோதரிகளா இருந்த மார்த்தாள் மரியாள் இந்த குடும்பத்தை சார்ந்தவள். இந்த மரியாள் ஆமென் ஆண்டவர் இருந்த வீட்டிற்குள்ளே சீமோன் என்பவருடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்து இருந்த அந்த நேரத்தில் போய் அவளுடைய கைகளில் இருந்த விலையேற பெற்ற நலதம் என்னும் ஒரு தைலத்தை எடுத்துக்கொண்டு வந்து அவருடைய சிரசின் மேலையும் அவருடைய பாதத்தின் மேலையும் ஊற்றி அதை அவள் தன்னுடைய தலை மயிரால் துடைத்துக் கொண்டிருந்தாள். அவருடைய பாதத்தை தன்னுடைய கண்ணீரால் நினைத்துக் கொண்டிருந்தாள். அப்போ அருகில் இருக்கிறவர்கள், யூதாஸ் அவனுடைய இருதயத்தில் நினைக்கிறான், அருகில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க, இந்த தைலத்தினுடைய விலை 300 பணத்துக்கு போகுமே. 300 பணம் என்பது ஒரு வருஷத்தினுடைய உழைப்பு என்று சொல்லுகிறார்கள். ஒரு வருஷத்தினுடைய உழைப்பை கொண்டு வந்து இப்படி காலில் ஊற்றி வீணாக்கிட்டாலே, இதை ஒருவேளை இதை விற்று ஏழைகளுக்கு செய்திருந்தா பல ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம், பலருக்கு இதை செய்திருக்கலாமே அப்படின்னு இருதயத்தில் நினைத்து கொண்டிருக்கிற பொழுது இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், இவள் செய்தது நினைக்கப்படும், இவள் செய்கிற காரியம் நினைக்கப்படும், இவளை விட்டுவிடுங்கள், ஏழைகள் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், ஆனால் ஆமென் இவள் செய்திருக்கிற காரியம் நினைக்கப்படும் சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் இதை என்ன பண்ணினா பூசினாள். இதே சம்பவம் ஆமென் யோவான் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரத்தில் நடக்கிறது. அங்க ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், 7 வசனத்தை நீங்க வாசிங்க, 12:7 வாசிங்க, 12:7. அப்பொழுது இயேசு இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள், அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை என்ன பண்ணுனா வைத்திருந்தாள் அப்படின்னு சொல்லுகிறார். நீங்க நல்லா கவனிங்க, மார்க்கல வாசிக்கும் பொழுது என் சரீரத்தில் அடக்கம் பண்ணும் பொழுது என் சரீரத்தில் தைலம் பூசுவார்கள். யூதர்கள் மரித்ததற்கு பிற்பாடு அந்த சரீரம் கெடாமல் நீண்ட நாட்கள் இருப்பதற்காக குகையில் வைப்பதற்கு முன்பாக சரீரத்தில் சுகந்த வர்க்கம் இடுவார்கள், அதிகமான வாசனை திரவியங்களை சேர்த்துக் கொள்ளுவார்கள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதே காரியத்தை மரித்ததற்கு பின்னாடி இவர் செய்யல, மரிப்பதற்கு முன்பதாகவே என்னிடத்தில் என் சரீரத்தில் அவள் பூசிக்கொண்டாள். அது மாத்திரம் அல்ல, இந்த தைலத்தை இவள் வைத்திருந்தது என்னை அடக்கம் பண்ணுகிற நாளுக்காக. நீங்க நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து அந்த நாட்கள்ல 33 வயது உடையவராய் இருக்கிறார். 33 வயதுல அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்க கவனிக்கணும். 33 வயதுள்ளவராய் இருக்கிற அந்த தேவனுடைய குமாரனை மரித்து போவார் என்று சொல்லி இவள் அதை ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பா. அப்படின்னா ஏதோ ஒரு காரியம் இந்த செய்திக்குள்ள அடங்கி இருக்கிறது என்று அர்த்தம். முரலேலியா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இவள் ஏன் இந்த அடக்கம் பண்ணுகிற நாளுக்காக இந்த தைலத்தை வச்சிருக்கணும், அடக்கம் பண்ணுகிற நாளுக்காக இவள் வைத்தாள் என்று ஏன் இதை சொல்லணும் அப்படிங்கிறதத்தான் இன்னைக்கு தியானித்து, ஏன் கர்த்தர் இவளை நினைக்க பண்ணினார் என்பதை. சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் நினைக்கப்படுவாள் அப்படின்னு ஏன் சொன்னார் என்பதை நான் கொஞ்சம் வேகமாய் உங்களுக்கு சொல்லி ஆமென் இணைந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்க ஒரு வசனத்தை
ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வாசிக்க போகிறோம். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:31 நீங்கள் வாசிக்க தொடங்கலாம். பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்க தரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். எப்படியெனில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார் ஒப்புக் கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து 30 வயசுல தன்னுடைய ஊழியத்தை தொடங்குறார். ஊழியத்தை தொடங்கி அவர் பிரசங்கித்த செய்திகள் என்ன அப்படின்னா, ஆமென், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை அடிக்கடி பிரசங்கித்தார், ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆனால் அதே போல அடிக்கடி அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்பட போகிறார், மனுஷகுமாரன் அடிக்கப்பட போகிறார், மனுஷகுமாரன் கொல்லப்பட போகிறார், மனுஷகுமாரன் ஆமென் கொல்லப்பட்டு 3 உயிரோடு எழும்ப போகிறார் என்கிற செய்தியை அடிக்கடி அவர் பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார், அவர் சொல்லிக் கொண்டே இருந்தார். நீங்க நல்லா கவனிங்க. ஒரு செய்தியை அடிக்கடி சொல்றாங்க, அடிக்கடி பிரசங்கிக்கிறார்கள், அடிக்கடி நமக்கு கூறப்படுதுன்னு சொன்னா, அந்த செய்தியிலிருந்து ஏதோ ஒரு ஆமீன் கிரியைகளை, ஏதோ ஒரு எதிர்பார்ப்ப அதை வைத்துதான் அந்த செய்தியை நமக்கு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களே. இப்ப இயேசுவோ இந்த செய்தி அடிக்கடி சொல்றார்னா, அவருக்கும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் நிறைய இன்விடேஷன்ஸ் வரும். அது இந்த பண்டிகை காலங்கள், அதுவும் ஆடி மாதம் அப்படின்னா வீட்டுக்கு நிறைய பேப்பரில் வச்சு அனுப்புவாங்க, நோட்டீஸ் கொண்டு வந்து போடுவாங்க. என்ன நோட்டீஸ் போடுவாங்க? நீங்கள் தூத்துக்குடியில் தானே இருக்கிறீங்க, சொல்லுங்க. என்ன நோட்டீஸ் போடுவாங்க? கடையுடைய பேரை போட்டு எங்கள் கடையில் விதவிதமான ஆடைகள் இருக்குது அப்படின்னு நோட்டீஸை போடுவாங்களா போட மாட்டாங்களா? போடுவாங்க. சில நோட்டீஸ் போடுவாங்க, நான் பார்த்துருக்குறேன், பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். கல்யாண பத்திரிக்கை கூட அவ்வளவு காஸ்ட்லி அடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த நகைக்கடைக்கு ஒரு நகைக்கடைக்குடைய இன்விடேஷன் எங்கள் வீட்டு வாசலில் கிடந்துச்சு. அதை பார்த்து அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது, எடுத்து பார்த்தேன். ஆமாம், சொந்தக்காரங்க கூட அவ்வளவு பிரம்மாண்டமாக அடித்து வாங்கன்னு வெல்கம் பண்ணலை. ஆனால் இவங்க வாங்க, நம்ம தரம் நிறைந்த பயங்கரமான அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆடு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த ஆடெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க? தூத்துக்குடியில் இப்படி ஒரு கடை இருக்குங்கிறது நமக்கு தெரிகிறதுக்காகவா? கொஞ்சம் பேசுங்களேன். கடை இப்படி ஒரு கடை இருக்குது, தூத்துக்குடியில் இப்படிலாம் நாங்கள் கடை வச்சுருக்குறோம் அப்படின்னு நம்ம காமிக்கிறதுக்காகவா? இல்லை, அந்த நோட்டீஸை பார்த்த உடனேயே, ஜவுளி கடையுடைய நோட்டீஸை பார்த்த உடனேயே நம்ம இருதயத்தில் ஈர்க்கப்பட்டு, இந்த கலர் ட்ரெஸ்ஸு நம்ம வீட்டில் இல்லையே, இந்த டிசைனில் நம்ம வீட்டில் இல்லையே, எப்படியாவது போய் என்ன பண்ணணும், என்ன வருதா இல்லையா, என்ன சொல்கிறீங்க? ஆமாம், சிலர்லாம் வீட்டுக்கார வற்புறுத்தியாவது, சிலர்லாம் கடன் வாங்கியாவது, சிலர்லாம் பண்டு சேர்த்தாவது, இல்லைனா சிலர்லாம் குழுவில் கடன் எடுத்தாவது எங்கே போயிடுவாங்க? சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இதில் இருக்கிற வருத்தத்தை இவங்கக்கிட்ட கேட்டால் தெரியும், இதில் என்ன பிரச்சனை இருக்குது. ஐயா, ஆடி மாதம் வந்துட்டா, பண்டிகை காலம் வந்துட்டா, ட்ரெஸ்ஸு நல்லா கவனிங்க, அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும். ஏன் அந்த செய்திகள் அடங்கின நோட்டீஸ் நமக்கு கொடுக்கப்படுகிறது? ஏன் அந்த செய்தி சொல்லப்படுகிறது? அந்த செய்தி, ஒரு செய்தி திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது என்றால், அந்த செய்தியில்
உள்ளத்திலிருந்து தேவனுக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவும் இந்த செய்தியை சொல்லுகிறான். என்ன செய்தியை சொல்லுகிறார்? மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்பட போகிறார், மனுஷகுமாரன் அடிக்கப்பட போகிறார், மனுஷகுமாரன் கொல்லப்பட போகிறார், மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்பட போகிறார். ஆனால் மனுஷகுமாரன் மறுபடியும் மூன்றாம் நாள் உயிரோடு வரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் இந்த செய்தி சொல்லப்படுகிறது? ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. இந்த செய்தியை ஆண்டவர் யாருகிட்டெல்லாம் சொன்னார் அப்படின்னு நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வேகமாய் நான் காண்பிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12:33 வசனத்தை வாசிக்க தொடங்குங்க. ஏமன் யோவான் 12:33, தாம் இன்ன விதமான மரணமாய் மறிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். நல்ல கவனிங்க, நீங்கள் அந்த பகுதியை முழுவதும் வாசித்து பாருங்க. ஆமாம், தேவனுடைய ஜனங்கள் யூதர்கள் கூடி வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு பிரசங்கிக்கிறார். தான் சொந்த பட்டணத்திலே தான் அதிகமாய் வாழ்ந்து ஊழியம் செய்த எல்லைகளிலே அவர் விவரித்து நிறைய அற்புதங்களை செய்து நிறைய அடையாளங்களை செய்து தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்தி அவர் சொல்லுகிறார், தன்னுடைய மரணம் எப்படி இருக்க போகிறது, தான் எப்படி மரிக்க போகிறேன் என்பதை குறித்து ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார், தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். இப்போ இதை கேட்டவங்க என்ன ரியாக்ட் பண்ண ஏதோ ஒன்றை சாதிக்க வேண்டும் என்கிற விரும்புகிற அவன் துடிப்புள்ள ஒரு வயது, அப்படிப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய மரணத்தை குறித்து பேசுகிறார்னா ஏன் அதை பேசுறார்னு அதை உணரல, அதை குறித்த தெளிவில் வேதம் சொல்லுகிறது அவர்கள் அதை நம்பல, நம்பல, அதை குறித்த விசுவாசம் அவர்களுக்கு வரல. நீங்கள் நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, பல நேரம் நமக்கு அப்படித்தான். தேவனுடைய வார்த்தைகள் அமை நூற்றுக்கணக்கான செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டாலும் அதை குறித்த நம்பிக்கை நமக்கு என்ன பண்ணுறதில்லை, வர்றதில்லை. தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசத்தை குறித்து நம்ம பேசுறோம், விசுவாசத்தை குறித்து கேட்கிறோம், விசுவாசமா இருக்கணும்னு மற்றவங்களுக்கு புத்தி சொல்றோம். ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுதுதான் நம்முடைய நம்பிக்கையை கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது பாருங்களேன். அப்பதான் நமக்கு தெரியுது நமக்கு நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேல பல நேரம் இருக்கிறது இல்லை. நல்லா கவனிங்க, கர்த்தர் இந்த செய்தியை ஜனத்திற்கு முன்பாக கொண்டு போகிறார். இந்த செய்தியை கேட்ட ஜனங்கள் என்ன பண்ணல, விசுவாசிக்கல. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோமே, அந்த வார்த்தையை நம்புறோமா, நம்புறோமா? பல நேரம் தேவப்பிரிய வார்த்தைகளை கேட்கறதே எதுக்கு கேட்கிறோம்னா, ஆமா இவங்க எப்படி பேசுறாங்க, இவங்களுக்கு எவ்வளவு மார்க்கு கொடுக்கலாம், ஓகேவா, தேருமா தேராதா, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, அவர் இப்படி பேசுவாரா அப்படி பேசுவாரா அப்படின்னு நாம் பல நேரம் நம்ம மைண்டில் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, தேவனுடைய ஆமேன் வார்த்தை, அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டியது அவசியம். அந்த வார்த்தையை இந்த ஜனங்கள் என்ன பண்ணலை, நம்பலை அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. இப்போ அடுத்தது இந்த வார்த்தையை ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். ஆமே நல்ல கவனிங்க, ஜனங்களுக்கு சொன்னதை விட சீஷர்களுக்கு சொன்னது தான் அதிகம். சீஷர்களுக்காக சொன்னது தான் அடிக்கடி அடிக்கடி பிரசங்கம் பண்ணினார், தனித்திருக்கும் பொழுது சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார், நான் இப்படி மரிக்க போறேன், இப்படி நடக்க போது, இப்படி சம்பவிக்க போதுன்னு அடிக்கடி சொன்னார். அதுக்கு இவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்னு பாருங்களேன். நான் உங்களுக்கு வேகமாக சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். லூக்கா 18:31 நீங்கள் வாசிக்கலாம். பின்பு அவர் பன்னிருவரையும் தம்மிடத்தில் அழைத்து இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும்,
எப்படியெனில் அவர் புறஜாதியிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்து ஒன்றையும் அவர்கள் என்ன பண்ணல? உணரவில்லை. என்ன பண்ணல? உணரவில்லை. சொல்லுங்க சத்தமா, உணரல. தேவனுடைய வார்த்தையை குறித்த உணர்வு இந்த சீஷர்களுக்குள்ள இல்லை. தேவனுடைய வார்த்தை ஏன் சொல்லப்படுகிறது என்பதை குறித்த உணர்வு இல்லை. அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து பேசுகிறாரே, ஏன் பேசுகிறார் என்பதை குறித்த உணர்வு இவர்களிடத்தில் இல்லை. நல்லா கவனிங்க. நேரம் இல்லைன்னு அடுத்த காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இன்னொரு இடத்துல சொல்றார் பாருங்க, மத்தேயு 17:22 அவர் சொல்லுகிறார். 23 நீங்க வாசிங்க, 23 நீங்கள் வாசிக்கலாம். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள். நல்ல கவனிங்க. இப்போ ஆண்டவர் மறுபடியும் சீஷர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் சம்பவிக்க போகிறதை குறித்து பிரசங்கிக்கிறார், சொல்லுகிறார். நான் இப்படி மரிக்க போகிறேன்னு சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, சீஷர்கள் அதை கேட்டு என்ன பண்ணாங்களா சொல்லுங்க? துக்கம் அடைந்தார்கள். நான் யோசி பார்த்தேன், இந்த சீஷர்கள் எதுக்கு துக்கம் அடைஞ்சிருப்பாங்க? ஏன்னா நாம முந்தின வேதத்தை பகுதியை வாசிக்கும் பொழுது அவர்கள் என்ன பண்ணல? உணரலன்னு இருக்க. உணர்வில்லாத அவர்கள் எதை குறித்து துக்கப்பட்டிருக்க முடியும்? அப்படி நான் யோசிப்பேன். கிடைச்ச பதில் என்ன தெரியுமா? 3 இயேசுவோடு கூட எங்க போனாலும் ராஜ மரியாதை, எங்க போனாலும் கனம், எங்க போனாலும் ஆசீர்வாதம், எங்க போனாலும் ஆமென் தேவனுடைய ஜனங்கள் அவர்களுக்கு கொடுத்த மரியாதை எல்லாம் இயேசு இல்லைன்னா ஒன்றும் ஆமாவா இல்லையா? கழுத ஆண்டவரை சுமக்கிற வரைக்கும் தான் ஜனங்க அதுக்கு முன்னாடி இளைய போடுவாங்க, அதுக்கு முன்னாடி சால்வையை விரிப்பாங்க. ஆனால் இயேசு இறங்கிட்டார்னா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ இவங்க கவலையெல்லாம் என்னதான், இயேசு இல்லைனா நம்ம எப்படி வாழ முடியும்? இயேசு இல்லைனா எப்படி நம்ம சாப்பிட முடியும்? இயேசு இல்லைனா எப்படி இந்த பூமியில் இருக்க முடியும்? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நிறைய நேரம் சிலர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையை தவிர வேற ஒரு நாளும் சர்ச்சுக்கு என்ன பண்ண மாட்டாங்க சொல்லுங்க, வரமாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமையிலையும் 1.5 அல்லது 2 ஆராதனையில் பலர் பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் போடுறதுக்காகவே என்ன பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? நானும் உங்கள் பிள்ளை தான் ஆண்டவரே அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எப்படியாவது ஆராதனைக்கு போயிடணும்னு துடிப்போட வருவான். எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? ஆமாம், தேவனுடைய ஆமென் வார்த்தை என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய காரியம் என்னன்னு விளங்குறதுக்கா? இல்லை, அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகலன்னா அடுத்த வாரம் எப்படி இருக்காது? சமாதானம் இருக்காது, ஒரே பிரச்சனையாக இருக்கும். ஆமாம், அதுக்காகவாது ஒரு வாரம் நிம்மதியாக இருக்கிறதுக்காகவாது எங்கே போகணும்? என்ன சொல்கிறீங்க, உண்மையா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம், நிறைய நேரம் நம்ம மைண்டில் அப்படி தான் இருக்குது. கர்த்தரை தேடுறதுக்கு ஆட்கள் வருகிறத காட்டிலும் ஆண்டவரே நான் சர்ச்சைக்கு வந்திருக்கிறேன், அடுத்த ஒரு வாரம் என்ன பண்ணணும், நல்லா இருக்கணும், பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போவாங்க தெரியுமா? ஆண்டவரே பத்திரமா சர்ச்சைக்குள்ளேயே இருங்க, வெளியே என்ன பண்ணிடாதீங்க, வந்துடாதீங்க, வீட்டு இங்கே பத்திரமா இருங்க, அடுத்த வாரம் நான் மறுபடியும் வந்து உங்களை நான் என்ன பண்ணுறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் அந்த உறவு இருக்காது, வாழ்க்கை இருக்காது. ஏன்? இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன, அடுத்த வாரம் எப்படி இருக்கும், இந்த வாரம் நிம்மதியாக இருக்குமே, அதை குறித்த துக்கம்,
உலகத்தின் தேவைகளை குறித்த துக்கம். ஆண்டவர் இல்லைனா எப்படி இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும்? இப்போ இந்த சீஷருடைய இருதயத்தில் எல்லாம் என்ன தோணுது? இவர் இல்லைனா நாம் எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு ஒரு துக்கம். மூணாவது பாருங்களேன், அவங்க என்ன செஞ்சாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. ஆமே, மத்தேயு 20:18 நீங்க வாசிக்க தொடங்கலாம். இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், ஆகியும் மூன்றாம் நாளில் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அப்பொழுது செபதி கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து பாரத்தோடு இந்த செய்தியை பேசுறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் தன்னுடைய மரணத்தை குறித்து பேசுறாருன்னா எவ்வளவு பாரத்தோடு பேசிக்கிட்டு இருப்பாரு. இப்படி இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்பட போகிறார், கெத்சமனை தோட்டத்தில் தன்னுடைய மரணத்தை குறித்து வியாகுளப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர்ல வாசிக்கும் பொழுது அவர் மரிக்க போகிற அந்த மாம்சத்தில் இருந்த நாட்களிலே ஆமென் பலத்த சத்தத்தோடு ஜபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு வியாகுளத்தை அவர் இருதயத்தில் வச்சுக்கிட்டு தான் பேசுறாரு. மனுஷகுமாரன் என்ன பண்ணப்பட போகிறார்? காட்டி கொடுக்கப்பட போகிறார் அப்படின்னு அவர் பாரத்தோடு பேசிக்கிட்டு இருந்தா அப்ப அங்க ஒரு ஆள் வர்றாங்க. அப்பொழுது வாசிங்க, செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோட கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும், அவர் அவளை நோக்கி என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்தின் இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்காரும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். நல்லா கவனிங்க, யாரு? யாக்கோபு, யோவான் ரெண்டு பேருடைய தாய் வருகிறார். வந்து சொல்ற இவர் மரணத்தை தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற மாரத்தை சொல்லும் போது வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே உங்களுக்கு என்ன நடந்தாலும் அடுத்த மேட்டர், ஆனா உங்க ராஜ்யத்தில் என் பிள்ளைக்கு வலதுபுறத்தில் ஒருத்தனுக்கு இடம், இடதுபுறத்தில் ஒருத்தனுக்கு இடம். பேதுரு கொஞ்சம் பெரியாள் மாதிரி தெரியுது, எல்லாரும் பேதுருவை கொஞ்சம் முன்னிறுத்துறாங்க, பேதுரு தான் சபை அப்படின்லாம் கொஞ்சம் சொல்லப்படுது. அப்படியெல்லாம் இருக்கப்படாது, என் பிள்ளைங்க தான் என்ன பண்ணணும். நீங்க நல்லா கவனிங்கண்ணே, இந்த சீஷருடைய இருதயத்தில் என்ன விருப்பமாக இருக்குது தெரியுமா? எல்லாரை விட நான் பெரிய ஆளாக இருக்கணும், நான் பெரிய ஆளாக இருக்கணும். ஒருத்தருக்கு இந்த பாரம் புரியலை, ஒருத்தருக்கும் இந்த செய்தியின் நோக்கம் புரியல. இன்னும் என்ன செஞ்சாங்க? ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். ஆமே, மார்க் எழுதின சுவிசேஷம் 26:39 வாசிக்க தொடங்குங்க. 39 வாசிக்க தொடங்குங்க. 26 26:39 சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி என்று ஜபம் பண்ணினார். நல்ல கவனம், 38 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, என் ஆத்மா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள். இப்போ கெத்செமனையில் கொண்டு வந்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த சீஷர்கள் தன்னுடைய ஆமென் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு தன்னுடைய மரண செய்தியை சொன்ன பொழுது அவர்கள் உணரவில்லை, அவர்கள் அதை புரிந்து கொள்ளலை, அவர்கள் அதை குறித்து துக்கம் கொண்டார்கள். அதிலே தன்னுடைய ஆமென் தன்னுக்கு ஏதாகிலும் ஆதாயம் உண்டாயிருக்குமா என்று தேடினார்கள். இப்போ ஆண்டவர் இந்த கூட்டத்தை கொண்டு வந்து கெத்செமனையிலே நிறுத்தி சொல்லுகிறார், ஆமென் என் ஆத்மா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டாயிருக்கிறது, நான் சீக்கிரம் மரிக்க போகிறேன், என்னுடைய ஆமென் மரண நாள் வந்திருக்கிறது, என்னோடு கூட என்ன பண்ணுங்க, விழித்திருங்கள் என்று சொன்னார். நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆமென் 40 வசனம் சொல்லுகிறது, இந்த செய்தியை கேட்டதற்கு பிற்பாடும் சீஷர்கள் என்ன பண்ணாங்களா? நித்திரை அடைந்தார்கள், தூங்குறாங்க. தேவன் எவ்வளவு பாரத்தோடு இந்த செய்தியை சொல்லியிருப்பான்!
எத்தனை முறை இந்த சீஷர்களுக்கு சொன்னான், நான் இதற்காக வந்திருக்கிறேன், நான் இதற்காக வந்திருக்கிறேன், நான் இதற்காக வந்திருக்கிறேன். ஆனா ஒருவரும் இந்த ஆமென் தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்றுக் கொள்ளல. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக நான் வந்திருக்கிறேன். நான் மரித்தால்தான் இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும், மன்னிப்பு உண்டாகும் என்பதை இந்த சீஷர்களுக்கு விளங்க பண்ணுகிறதற்கு பல முறை முயற்சிக்கிறான், ஒரு முறையும் புரிந்து கொள்ளல. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மரியாளை குறித்து சொன்னார், இவள் என்னுடைய மரண நாளுக்காக இதை வைத்திருந்தாள். அல்லேலூயா. என்ன நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிற்கு இயேசு போன பொழுது, மார்த்தாள் மரியாள் இயேசு கிறிஸ்துவை உபசரிக்க வேண்டும் என்று அவள் சமையல் வேலையில தீவிரமா இருக்கும் பொழுது, மரியாள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்தாள், தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்தா. உட்கார்ந்திருந்த பொழுது இயேசு கிறிஸ்து அவளுக்கு தன்னுடைய இருதயத்தை திறந்து சொன்னான், அவளுக்கு வெளிப்படுத்தினார் தான் யார் என்பதை, தான் வந்த நோக்கம் என்ன என்பதை, இந்த பூமியில எதை நிறைவேற்ற வந்தேன் என்பதை, தன்னுடைய மரணத்தை குறித்து இந்த மரியாளுக்கு வெளிப்படுத்தினார். இந்த மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, அன்னைக்கு பாதத்தில் உட்கார்ந்து கிறிஸ்துவின் மரண செய்தியை கேட்டவருடைய இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக தன்னுடைய தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்காக தன் ஜீவனையும் கொடுப்பதற்காக இங்கு வந்திருக்கிறார் என்பதை நினைவில் வைத்து ஒவ்வொரு நாளும் நான் எப்படியாவது இதில் பங்குள்ளவளாய் இருக்க வேண்டும் என்று அவருடைய சரீரத்தில் பூசுகிறதற்காக தன் தன்னுடைய பிரயாசத்தை, தன்னுடைய வீட்டில் இருக்கிற செல்வத்தை கொண்டு வந்து சேர்த்து ஒரு தைலத்தை ஆங்கி வைத்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எதற்கு? தேவனுடைய திட்டத்தில் நான் பங்குள்ளவளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தேவனுடைய திட்டத்தில் நான் பங்குள்ளவளாய் இருக்கணும், தேவனுடைய திட்டத்தில் நான் இணைந்து கொண்டவளாய் இருக்கணும். அதற்காக என்னால் எதை செய்ய முடியும், என்னுடைய பலத்துக்கு மிஞ்சி என்னால் எதை செய்ய முடியும், யோசித்து 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 யோசித்து. நீங்க நல்லா கவனிங்க, இதற்கிடையில தான் மரியாளுடைய சகோதரன் லாசர் மரித்து போகிறான். ஆமாம், யோவான் 11 அதிகாரத்தில் நாம் அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். இயேசு வந்தார், வந்து மாமின் லாசருவை மரித்து 4 நாட்களாக்கின லாசருவை உயிரோடு எழுப்பினார். வேதம் சொல்லுகிறது, எழுப்பப்பட்ட லாசருவை கண்ட ஜனங்கள் வந்திருந்த அந்த கூட்டத்துக்கு நடுவே கிறிஸ்துவின் மரணத்தை தெரிவிக்கத்தக்கதாக, அவருடைய திட்டத்தை உணர்ந்ததை தெரிவிக்கத்தக்கதாக, தான் வீட்டில் இருக்கிற விலையே பெற்றதை தூக்கி கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் ஊற்றினார், ஊற்றினார். கவனிங்க பிரியமானவர்களே, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இவள் செய்தது சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் நினைவு கூறப்படும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க, நாம அவருடைய நினைவில் இருப்பது மாத்திரம் முக்கியம் அல்ல, இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் இருக்கிறவர்கள் நம்மை நினைப்பது முக்கியம், நம்முடைய அடுத்த தலைமுறையும் நம்மை நினைத்து பார்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ முக்கியம், எப்போ நினைத்து பார்க்கப்படுவோம், எப்போ நம்ம தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய விருப்பத்தையும் புரிந்து கொண்டு அதற்கு பங்குள்ளவர்களாய் நிற்கிறோமோ, அதற்காக எதையும் இழக்கிறதற்கு ஆயத்தமாய் என்றைக்கு மாறுகிறோமோ அன்றைக்கு இந்த பூமியில் நினைவு கூறப்படுவோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க பிரியமானவர்கள், இந்த பூமியில் எத்தனை முறை எத்தனை முறை கர்த்தர் நம்மளை பாரப்படுத்தி கொண்டே இருக்கிறோம், எத்தனை முறை எத்தனை செய்திகளை கொடுத்து பாரப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். நேற்றுக்கு நான் சொன்ன நாம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த சபையில் கொண்டு வந்து உங்களை வைத்திருக்கிறார்னா, ஒவ்வொரு திட்டத்தையும் ஒவ்வொரு பாரத்தையும் கொடுத்து வைத்திருக்கிறார்னா, ஆண்டவர் அதை செய்யும்படிக்கு ஆண்டவர் எத்தனையோ இடங்களில் சொல்லி அநேகர் செய்ய மறுத்த நேரத்தில் தானே உங்க சபையில் கொண்டு வந்து இந்த திட்டத்தை கொடுக்கிறார், இந்த தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை கேட்டுக்கிட்டு யாரோ செய்யட்டும்,
செய்யட்டும், இருக்கிற நாலு பேர் செய்யட்டும், இருக்கிற கொஞ்ச பேர் செய்யட்டும், நான் கொஞ்ச நேரம் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் மட்டும் இருந்துட்டு போவேன் அப்படின்னா நான் இன்னும் தேவனுடைய திட்டத்தை உணரல, தேவனுடைய திட்டத்தில் எனக்கு பங்குள்ளவனாய் இன்னும் நான் மாறல. இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேசுகிறான். இயேசு தன் மரண செய்தியை சொன்னது போல தன் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறான். பங்குள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? பங்குள்ளவர்களாய் இருந்தால் நினைக்கப்படுவீர்கள். தேவன் இந்த பூமியில் உங்களை நினைக்க பண்ணுவார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க, எனக்கு தெரிந்த அறிமுகமான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், அவர் பஸ்ஸில் பிரயாணப்பட்டு கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், தனக்கு முன்பாக இருந்த ஒரு மனிதனிடத்தில் நீ என்னை குறித்து சுவிசேஷத்தை அறிவி அப்படின்னு சொன்னார். அந்த மனுஷனுக்கு சுவிசேஷம் தேவை, நீ சொல்லு அப்படின்னு சொன்னார். இந்த செய்தியை கேட்ட உடனே, ஆண்டவர் வைத்த உடனே அவருக்கு பயம், அவருக்கு பயம். எப்படி இந்த பஸ்ஸில் இந்த கூட்டத்துக்கு நடுவில் நாம் இவர்கிட்ட எதையாவது சொல்லி திருப்பி எதையாவது அவர் நமக்கு செஞ்சிட்டா என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது, அதனால் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறார். ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறாரு, மகனே நீ அவனுக்கு சுவிசேஷம் சொல்லு, அவனுக்கு சுவிசேஷம் சொல்லு அப்படின்னு சொல்கிறார். இந்த செய்தியை ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்ல அவருடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்படி ஆண்டவரை இந்த கூட்டத்துக்கு நடுவில் நான் சொல்றது? அப்போ ஆண்டவர் மூன்றாம் விஷயம் பாரப்படுத்தும் போது அவர் இருதயத்தில் தீர்மானிக்கிறார், ஆண்டவரை நான் சொல்லிடுறேன், ஆனால் நான் இறங்குறதுக்கு முந்தின ஸ்டாப்ல நான் எழும்பும் போது அவருக்கு இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், இறங்குறேன் அப்படின்னார். நல்லா கவனிங்க, இவர் இறங்குறதுக்கு ரெண்டு ஸ்டாப்புக்கு முன்னாடியே இந்த மனுஷன் எழும்பிட்டாரு. முன்னாடி இருந்த மனுஷன் எழுப்பிட்டாரு, இப்ப ஆவியானவர் உந்தி தள்ளுறாரு, பாரப்படுத்துறார். மகனே நீ எழுந்து சுவிசேஷம் சொல்லு, மகனே எழுந்து வார்த்தை அறிவி அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவரு சொல்றாரு, ஆண்டவரே அவர் எந்திரிச்சிட்டாரு, அவர் சீக்கிரம் இறங்க போறாரு, அவருக்கு இறங்குற அவசரத்துல இருக்கிறாரு, நான் போய் எதையாவது சொன்னா அவர் என்னை திட்டிடுவாரு, அதனால இன்னொரு முறை நான் அவரை பார்க்கும்போது நான் சொல்றேன் அப்படின்னாரு. அந்த மனுஷன் தான் இருக்கையில் இருந்து எந்திரிச்சு இறங்குற வழி இருக்கிற இடத்துக்கு போறாரு, படிக்கட்டுக்கு போறாரு. ஆண்டவர் சொல்றாரு, மகனே சீக்கிரம் போய் சொல்லு, சீக்கிரம் போய் சொல்லு. இவர் தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டார். முடியாத ஆண்டவர், கூட்டமாக இருக்கிறது, கடினப்படுத்தி கொண்டார். கவனிங்க, பஸ்ஸு நின்றது, இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்த பொழுது பஸ் நின்றது. இந்த மனிதனிடத்தில் ஆண்டவர் மறுபடியும் சொன்னார், மகனே எந்திரிச்சு போ, எந்திரிச்சு போ, எந்திரிச்சு போ, எந்திரிச்சு போ. இவர் கடைசி வரைக்கும் எழுந்து போகவே இல்லை, எழுந்து போகவே இல்லை. பஸ் நின்றது, அந்த மனிதன் கீழே இறங்கினார். இறங்கின அடுத்த கணம் வேகமாய் வந்த வாகனம் அவர் மேல் மோதி அந்த இடத்திலேயே மறித்து போனார். மறித்து போனார். உள்ளே ஒரே அழுக்குரல், அவருடைய இருதயத்துக்குள்ளே ஒரே அழுக்குரல் கேட்கிறது, மகனே நான் திரும்ப 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 ஒரு செய்தியை நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஆனா நீ இன்னும் உணராம இருக்கிறிய. ஒரு ஆத்மா மறித்து போயிருச்சே, அந்த ஆத்மா நரகத்தை நோக்கி தானே போகும். இந்த மனிதன் அங்கலாய்த்தார், பஸ்லேயே உட்கார்ந்து அழுதார். ஆண்டவரே நான் கூட்டத்தை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து, என்னுடைய சௌகரியத்தை பார்த்து நான் சொல்லாமல் விட்டுட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்க. எனக்கு கதறி அழுதான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நாம் எத்தனை நேரம் தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாமல், தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் தேவ ராஜ்யத்திற்கு இழப்புண்டாக்கி கொண்டிருக்கிறோம்.
இந்த ஆராதனையில் கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார். இந்த மரியாளை போல தேவ ராஜ்யத்திலே என்னுடைய பங்கு இருக்க வேண்டும் என்று எதையாகிலும் அவர்களுக்கு அவருக்கு செய்ய வேண்டும் என்கிற இருதய துடிப்போடு இந்த இடத்தை விட்டு கடந்து போவீங்கன்னு சொன்னால் இந்த பூமியிலே நீங்கள் நினைக்கப்படுவீர்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல வேகமாக எழுந்து நில்லுங்க. இருக்கிற இடத்துல வேகமாக எழுந்து நின்று ஒரு 5 நிமிஷம் 5 நிமிடம் நாம் ஆண்டுடைய பிரசன்னத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். எல்லாரும் கண்களை மூடி உன் இருதயத்தை தேவனுக்கு நேராக்கி இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சிந்தித்து பாருங்க. தேவனால் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு தொடப்பட்டோமோ, அந்த நாளிலிருந்து கர்த்தர் நம்மை எவ்வளவு அரவணைத்து கொண்டு போகிறான். ஒவ்வொரு நாளும் நம்மளை மறக்காம இந்த பூமியில நம்முடைய தேவைகளை சந்திச்சு நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி நம்முடைய ஏக்கத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் எந்தெந்த காரியத்திற்காகலாம் நம்ம ஜெபித்தோமோ அதையெல்லாம் நமக்கு கொடுத்து நம்மை எவ்வளவு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறான். ஆனா அப்பப்போ சொல்றாரு, மகனே, நான் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிக்க வந்தேன், அதற்காகத்தான் ஜீவனை கொடுக்க வந்தேன், நீயும் இந்த திட்டத்தில் இணைந்து கொள், நீயும் பங்குள்ளவனாக இருன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் கர்த்தர் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கிறாரே. ஆனாலும் நம்முடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்முடைய இருதயம் இன்னும் அதற்கு இசைந்து நிற்கிறதற்குரியதாய் இராமலேயே இருக்கிறது. எத்தனை முறை ஆண்டவர் பேசினாரு. இன்னைக்கு ஆண்டவர் அதே அங்கலாய்ப்போடு கூட தான் இன்றைக்கு நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே அன்றைக்கு நீர் உங்கள் ஆமீன் மரணத்தை தெரிவித்த பொழுது விசுவாசியாத ஜனங்களைப் போல இல்ல ஆண்டவரே, உணராத சீஷர்களைப் போல இல்ல ஆண்டவரே, இந்த மரியாளை போல உணர்ந்தவளாய் இந்த திட்டத்தை பங்குள்ளவளாய் நிற்க கர்த்தர் எனக்கு கிருபை கொடுங்க. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்பீங்களா? இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு திரும்ப போகும் பொழுது ஒரு பாரத்தோடு போங்க, பாரத்தோடு போங்க. எத்தனை ஆத்துமாக்கள் நாம இன்னும் தேவனுடைய திட்டத்தில் இணையாததுனால, தேவனுடைய விருப்பத்தை புரிந்து கொள்ளாததுனால நம்முடைய கண்களுக்கு முன்பதாக எத்தனை ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டே இருக்கிறது, எத்தனை ஜனங்கள் நரகத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு நாங்கள் பாரமுள்ளவர்களாய் கடந்து போகட்டாண்டவரே. ஒரு 2 நிமிஷம் உண்மையா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவர் சொன்னாரே, போய் சுவிசேஷம் சொல்லு, நீ தேவனுடைய வார்த்தையை சொல்லுன்னு அந்த தேவ மனுஷனிடத்தில் பாரப்படுத்தினாரே. கேட்காமல் அவருடைய கண்களுக்கு முன்பதாகவே அந்த ஆத்மா மரித்து போனது. இன்னைக்கு நாம் அறிந்து அறியாமல் எத்தனை ஆத்மாக்கள் அழிந்து போகிறது. நாம காரணமாக இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறீர்கள்? ஒரு 2 நிமிஷம் சத்தம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்க திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கு உங்க இருதயத்தை புரிந்து கொண்டவர்களாக, உங்க இருதயத்திலே பாரம் கொண்டவர்களாக, ஆண்டவரே உங்க விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இந்த ஆராதனையில் நாங்க ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே நாங்க ஒப்பு கொடுக்கிறோம், அப்படி நிறைவேற்றுகிற கிருபை எங்களுக்கு தாங்க, ஆண்டவரே. சொல்லுவீங்களா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவீங்களா? நீங்க சொல்ல இன்றைக்கு இந்த காலை வேளையில் கர்த்தர்
உங்களை பலப்படுத்துவா, கர்த்தர் உங்கள் இருதயத்தை சிறப்படுத்துவா. உண்மையா ஜெபிப்பீங்கன்னா இந்த காலை ஆராதனையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுத்து, புதிய பலனை கொடுத்து, ஆமென், தேவன் தேவனுடைய திட்டத்துல உங்களையும் இணைத்து கொள்ளுவா. எத்தனை பேர் விரும்புறீங்க, எத்தனை பேர் விரும்புறீங்க, வாய் திறந்து ஜெபிக்க தொடங்குங்க, வாய் திறந்து ஜெபிக்க தொடங்குங்க. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இறங்கி வருகிறது, பரிசுத்த ஆவியானுடைய கரம் இறங்கி வருகிறது. நல்ல கரங்களை தட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் வாய் திறந்து ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க, நல்ல கரங்களை தட்டி ஜெபிங்க. கர்த்தருடைய மகிமையுள்ள கரம் இப்ப இறங்கி வரட்டும், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இப்ப இறங்கி வரட்டும். ஆண்டவரே சொல்லி ஜெபிங்க, ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு போகட்டும். இந்த ராஜ்யத்தை கட்டுகிறவர்களா, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவர்களா, 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 ஆண்டவரே நாங்கள் கடந்து போகத்தக்கதாக இன்னைக்கு எங்களுக்கு ஆத்துமாக்களை குறித்த பாரம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த பாரம் எங்களுக்கு இன்னைக்கு உண்டாகட்டாண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு இன்றைக்கு உண்டு பண்ணுவீராகே.